கத்தாதையா, ஒரு ட்ரீட்மெண்ட் வேணுமா வேண்டாமா? அப்ப சவுண்ட் விடாத, எங்க மூஞ்சி கேட்டு. ஐயோ அம்மா, என்னடா சாமி மூஞ்சில முட்டை பரோட்டா போட்டிருக்கானுங்க? ஒரு நாள் காய்ச்சலையா நீ ரத்த கண்ணீர் எம்மராத மாதிரி ஆயிட்டிய. எங்க செம்ம காய்ச்சி காய்ச்சிருப்பானு போட்டுருக்கு. இங்க பாரு, அவனுக்கு காய்ச்சினது ஒரு வகையில உனக்கு நல்லதுதான். இல்லன்னா அந்த குருட்டு கண்ணாடி தேவாங்கிருக்கானே, அவன் ஒரு ரூட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான்மா. நீ கத்துறது கதவு தானா திறக்குது? ஓ பிகர்மா, ஏதாவது சொல்லுனா நேரா வந்து சொல்ல வேண்டியதானே. இப்படியா ராத்திரில குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்ணுவாங்க? குடியா, அது என்னன்னு அவனுக்கு தெரியாதுமா. பச்சை குழந்தை மாதிரி குடிச்ச மாதிரி சும்மா ஒரு ஆக்டிங் விட்டு விட்டா அப்பதான சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்க முடியும் இல்லையா பேபி? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் பதில் அந்த பக்கமே திரும்பிட்டு சொல்லு. மூஞ்சி மட்டும் என்கிட்ட காட்டாத. என்னது நடிச்சீங்களா? உங்க அப்பா சித்தப்பா மூஞ்சிய பார்த்து பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்ல, அதனாலதான் குடிச்ச மாதிரி நடிச்சேன். ஆமா, நீங்க என்ன இங்க? இதை உங்ககிட்ட குடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன். வீட்டுல பண கஷ்டம் ஏதாவது இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீங்க சொல்லாம இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? வேணாங்க, நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். முதல்ல இதை வாங்கி உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. ஒண்ணு ஆசைப்படுற கிருஷ்ணா, சந்தேகமே இல்ல, இது அந்த ரூட்டு தான். எந்த ரூட்டு? லவ்ஸ் ரூட்டு. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டாங்க ரெண்டு பசங்களும். அதுல பெரிய பொண்ணு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? லவ்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இனிமே உனக்கு செம கனெக்ஷன் தாண்டி ஒரு உண்டியல ஒன்று அடிச்சுட்டு கீழே உட்காந்துரு. ஹேய், என்ன கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு வாங்க போட்டுருக்கேன். சாரி பாப்பா, நீங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரு, பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. நம்ம கம்பெனிலேயே அப்பா ஒரு நல்ல வேலை போட்டு கொடுப்பாங்கதான் இந்த விஷயத்த அப்பாட்டு சொன்னேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனை அவனுக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது பண பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்ல வேண்டியது. இந்த பணத்தை வாங்கிட்டு முதல்ல உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. வாங்கிக்கோங்க. ரொம்ப புள்ள கொடுத்து வாங்கிக்க. வாங்க 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 குடும்பம். அட சாமி, உன்னை இதே கெட்டப்புல முக்குல உட்கார வச்சு முன்னால ஒரு டப்பா வச்சா செம்ம காசு அடிக்கலாம். சரி, கலெக்ஷன் என்ன? எங்க மூஞ்சி காட்டு. பரவாயில்ல, முதல்ல அவன் அந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவன் பிரியாவை ரூட்டு விடுற வச்சு உங்க ரெண்டு மாமனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஆளுக்கு ஒரு கையா வெட்டி எடுத்துருவாங்க. அவன் லட்சுமியை ரூட்டு விடுறதும் தெரிஞ்சு போச்சுன்னா ரெண்டு காலையும் எடுத்துருவாங்க. யோ, காலங்க இல்லாதவன் என்ன பண்ணி அளவு பண்ணா? அவனை நாம ஏன் போய் துரத்தணும்? அவன் ஐயா சாமி ஏதாவது கோயில் குளத்துல பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு போறான். சூப்பர் ஐடியா இருக்கே. பொறு பொறு, உங்க ரெண்டு மாமனை நம்ப வைக்கணும்னா போட்டோ பினிஷிங்கோட போய் நிக்கணும். வா. இதான் எங்க அம்மாவோட ரூம். எங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் நானும் எங்க அப்பாவும் மட்டும்தான் இந்த ரூம்குள்ள வருவோம். ஆனா இப்போ நீங்க இருந்துதான் என்னோட அம்மா. நான் கல்யாணம் பண்ணிட்டு போறவரே இவங்களும் பாக்கணும்னு தான் என்ன படிச்சு பாருங்க, எல்லாமே புரியும்.
அது இது மாதிரிதா என் மனச திறந்து எழுதிருக்கேன். கடிதம் பிரிச்சு படிக்கல, ஆனா கொண்டு சேஃப்டிக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டேன். இல்ல நீ என் மனச திறந்து என்ன எழுதிருக்க, அந்த அளவுக்கு என் மனச திறந்து நான் எழுதிருக்கேனா, அதை பார்த்துட்டு அப்புறமா கொடுக்கறேன். போங்க போ குட்டிமா. என் அன்புக்குரிய கோபால் அவர்களுக்கு லக்ஷ்மி எழுதியது. இதை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. பிரியமுள்ள கோபால் அவர்களுக்கு பிரியா எழுதுவது இத்தனை நாட்களில் என் மனதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பிரியமுள்ள கோபால் அவர்களுக்கு அடடா சூப்பர். என் அன்புக்குரிய கோபால் அவர்களுக்கு அடடா இது சூப்பரோ சூப்பர். ஆமா இதுல உனக்கு என்ன டவுட்? என்ன டவுட்டா? நான் என்ன எக்ஸாம் பேப்பரை கையில கொடுத்த மார்க் போட்டு கொடுக்கறதுக்கு ரெண்டு பேரும் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்க. அவங்க ஆளு கொண்டு கொடுத்தா நீ ஆளு கொண்டு கொடு. ரெண்டு பேரும் லவ் பண்றதுக்கு நல்ல முடியாது. அப்ப அடி வாங்கி சாவு. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீ பாரு பொம்பளை இங்க லவ் சூட்டா பதிலுக்கு நம்மளும் லவ் சூடணும். அவளுக்கு லெட்டர் கொடுத்தாருன்னா நம்மளும் லெட்டர் கொடுக்கணும். அவளுக்கு சிரிச்சாளுன்னா நம்மளும் சிரிச்சு வைக்கணும். இல்லன்னா அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவாளுங்க. சும்மா இருந்த என்ன கையை பிடிச்சி எடுத்தான், கண்ணடிச்சான், அங்க தொட்டான், இங்க தொட்டான்னு. அப்ப பொண்ணுக்கு சொந்தக்கார மட்டும் அடிக்க மாட்டான், போறவன் வரவெல்லாம் அடிச்சு மிதிச்சு உன்ன பழைய தலகாணி ஆக்கிடுவானுங்க. நான் இந்த வேலையை விட்டு போறேன். எதுக்கு? இது ஜாலிடி. அப்படியா? ஆமாண்டி. அப்படியே அவளோட லவ் சுட்டுட்டு சந்தோஷமா பேசிட்டு இந்த பாபா பிரதர்ஸ்ல இந்த பார் டிரைவர் அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் வீட்டு மாப்பிள்ள அப்படின்னு ப்ரமோஷன் வாங்கிட்டு போக போறியா இல்ல பொழப்பு கெடுத்துட்டு ஓட போறியா? டிசிஷன் யுவர்ஸ் டி. ஐ எம் கோயிங் டி டேக் டி. நீங்க சரியா ஒரு போன் அடிச்சா போதும், தானு ஃப்ளைட்ல வந்து இறங்கிடுவாரு. தானு வந்து இறங்கிறதுக்கு அவன சொந்த பிளேன வச்சிருக்கான். அவன டிக்கெட் எடுத்து தான் வரணும். அவர் நினைச்சா சொந்த பிளேனே வாங்க முடியும், அவ்வளவு வசதி. எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாரு. அவருடைய தகுதிக்கு நம்ம கொடுக்குற 10 லட்சம் ரொம்ப சாதாரணங்க. இதெல்லாம் விட மாப்பிளைக்கு ஜாதகம் சம்பிரதாயம் இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. அதனாலதான் நம்ம லட்சுமி ஜாதகத்துல இருந்த செவ்வாதோஸ்தை விட அவர் பெருசாவே எடுத்துக்கல. இதை விட ஒரு நல்ல சம்பந்தம் நம்ம ஜாதியில எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. சரி நாங்களும் பையனை பத்தி விசாரிக்கிறோம், அப்புறம் ஆக வேண்டியதை பாப்பா. விசாரிச்சு பார்த்ததுல நல்ல பெரிய இடமா தான் இருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் அமைச்சிருச்சுட்டு வச்சுக்க, நீ போற இடத்துல ராணி மாதிரி இருப்பமா. லட்சுமி ஏமா ஒரு மாதிரியா இருக்க, உன் முகமே சரியில்லையே. அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. என்னம்மா நீ பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சிருக்க அதை போய் வேணான்னு சொல்றேன். பெரிய வீட்ல வச்சு ஒரே நாள்ல ரெண்டு கல்யாணம், லட்சுமிக்கும் பிரியாவுக்கும். அவ கல்யாணம் ஏற குறைய முடிஞ்ச மாதிரிதான். இவனுக்குதான் மாப்பிள்ள தேடணும். சொல்லு. நீ சொல்லம்மா. அப்பா என்ன கட்டிக்கு போறவரு கலெக்டராவோ டாக்டராவோ இருக்கணும்னு ஆசைப்படல. கஷ்டப்படுற குடும்பமா இருந்தாலும் கண்ணுக்கு லட்சணமா என்ன புரிஞ்சுக்கிட்டவரா இருக்கணும். மொத்தத்துல நம்ம கோபாலகிருஷ்ணன் மாதிரி டிரைவர் வேலை பாக்குறவரா இருந்தாலும் சரி. யாரு கோபாலகிருஷ்ண? போயும் போயும் ஒரு டிரைவர் பையனா இந்த வீட்டுக்கு மாப்பிளை ஆக்கணுமா? அவருக்கு கட்டி கொடுக்கறது பதிலா உன்னை வெட்டி பொலி போட்டுருவேன். என் விருப்பத்தை நான் சொல்லிட்டேன்ப்பா, உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்கிட்ட எப்படி பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இந்த விஷயம் தம்பி தெரிஞ்சது உன்னை வெட்டி கொன்னுவாங்க. ஒன்னு ஒத்த பிள்ளையாச்சின்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா பிடிவானவா? பிடிக்க சார் காயில்ல பிள்ளை கூட பார்க்க மாட்டேன். உன்னை பொண்ணு கோழிச்சு போடுவேன். கடைசியா சொல்றேன், அடுத்த வாரம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர்றாங்க, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அவனுக்கு தான் உன்னை கட்டி வைப்பேன். அப்பா எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது இந்த கோபாலகிருஷ்ணனோட தான் நடக்கும். ஊத்துக்கு வழி இல்லாத பிச்சைக்கார பையன், அவனும் போய் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், அவனுக்கு கட்டி கொடுப்பேன். உன்னை கழுத்து நிறுத்து குன்னுடுவேன்.
நீங்க என்ன பண்ணாலும் சரி, எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது அவர் கூட தான் நடக்கும். என்ன குளிர்ந்தா என்கிட்ட எப்படி பேசுவேன்? உள்ள வளர்க்கறாராம் புள்ள, பொம்பளை புள்ள பொறுப்பா வளர்க்கணும். இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சா எல்லாரையும் வெட்டி கொன்னுடுவார். என்னாச்சு யாருக்குமே என்ன பிடிக்கல. அம்மா மட்டும் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? காளி உள்ளவா? முதலாளி கதவு மூடி தாப்பா போடு போடு. தாப்பா போடுற கதவை தரடி, கதவை தர, கதவை தரடி. முடியாது, நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா இந்த ரூமிலே கிடந்து சுத்துருவேன். அப்ப அங்கே கிடந்து சாவு. உன் குணத்தை புதைக்கிறதுக்கு முன்னாடி அவனை ஒரு வழி பண்ணிட்டு வரேன். ஐயோ முதலாளி, அவ அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவரை பத்தி உங்ககிட்ட யாரும் தப்பா சொல்லிருக்காங்க? சொன்னது வேற யாரும் இல்ல, என் மகதான். அப்ப அது உண்மையா தாங்க இருக்கு. இருங்க, இப்ப இந்த நாய நாலு அப்பா அப்பி வீட்டை விட்டு வெளியே போறான்னு துரத்திட்டு வர்றேன். நில்லு. என் மக மனசை கெடுத்தவன அப்படி சும்மா விட்டுருவன? ஐயோ, அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க முதலாளி. வாய் கொடுப்பா ஏதாவது பேசியிருப்பான். மத்தபடி ஆள் நல்லவங்க. அவன் நல்லவனா இருக்கிறதுனாலதான ஒன்ன கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். லட்சுமி என்னடானா, அவனே தான் கல்யாணம் பண்ணிக்குவனு அடம் பிடிக்கிறான். அதனால அவனையே அவளுக்கு கட்டி வச்சலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். சந்தோஷங்க முதலாளி. அப்படி ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலேயே முதல் தடவை செய்யற நல்ல காரியம் அதுவா தாங்க இருக்கும் முதலாளி. ஆள் நல்லவன் தாங்க. மத்தபடி இந்த பணங்காசு அந்தஸ்துன்னு பார்த்தா உங்களை விட ஒரு ஒன்றரை படி கம்மியா தாங்க. அடாத விடுற, பணங்காசு அந்தஸ்தை விட என் பொண்ணு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ போய் தம்பியை கூட்டிட்டு வா. எதுக்கு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம்? இந்த கூட்டி வரேங்க. எங்கடா அந்த பிரதேச நாய்? கண்ட பொறிக்க நாய் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து என்னப்பா இவன் கொண்டு வந்து விட்டானே டிரைவர். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் நம்ம வீட்டு பொண்ணே லவ் சுட்டுருக்கான். அது எப்படி உனக்கு தெரியும்? எப்படி தெரியுமா? கட்னா அவனை தான் கட்டுவேன்னு மூஞ்சி லட்சம் மாதிரி சொன்னால. என்கிட்ட சொன்னதா? உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன். உங்ககிட்டயும் சொன்னாரா? அதை கேட்ட பிறமா நிக்கிறீங்க? வாங்க என்ன, இப்பவே அவனை வெட்டி பொலி போட்டுவோம். நிலையா அவன் மட்டுமா தப்பு பண்ண? நம்ம பொண்ணு தான் தப்பு பண்ணது. ரெண்டு பேரும் அவனை மட்டும் வெட்டி போட்டு என்ன பண்ண போற? சரி, அப்படியே இருந்தாலும் என்ன தப்பு? அவனுக்கு என்ன குறைச்சல்? ஆளு நல்லா இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனாவும் இருக்கான். என்ன இந்த பணங்காசு இல்லைங்கிற குறைய தவிர வேற என்ன குறைச்சல் அவனுக்கு? பணங்காசு போதும் போதுங்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கு. ஐயோ அண்ணா, நீங்க என்ன? அவ விருப்பப்படியே அவனுக்கு கட்டி வைக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, போயும் போயும் டிரைவரா, நாலு பேர் பார்த்தா காரி துப்புவானே? துப்பட்டுண்டா, எவன் வேணாலும் துப்பட்டும். எவன்டா அந்த நாலு பேரு? அன்னைக்கு நாம கஷ்டப்பட்டு போது நாலு பேர் என்ன பண்ணா? பணம் கொடுத்து உழவுனா? இல்லையே, நமக்கு இந்த அந்தஸ்து எப்படி வந்துச்சு? நாம உழைச்சு முன்னேறதுனால வந்துச்சு. அதே மாதிரி நாளைக்கு அவனும் உழைச்சு முன்னேறிட்டு போறான். அவனே எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கல்யாணம் நடக்கணும். முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா, ஓ முடிவு என்ன? நீங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் என்னைக்காவது நான் மறுத்து பேசிருக்கேனா? அதுக்கே இப்படி மூஞ்சி வச்சுட்டு சொல்ற, கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்றது எனக்கு சம்மதம் என்ன?